ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கிராஃப்ட் லேண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு க்யூட்டான குட்டி வீடுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த பொம்மைக்குள்ளே இருக்கும். அந்த பொம்மை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்டு 200க்கு உள்ளே தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி பெருசு பெருசாக ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு அந்த பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பெருசு இருக்கும்ல, பெருசுலாம் பேக்குள்ளே இருக்குது. குட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ரொம்ப வளவலன்னு பேசிட்டோம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டாலை காமிக்கணும்ல, இது வந்து ஃபோட்டோவில் தான் இப்போதைக்கு காமிக்கிறேன். எல்லா செட்டிங்கும் முடித்ததுக்கப்புறமா டாலை லைவாக வீடியோலேயே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து காட்டு கட்டில், இது வந்து அப்படியே ரியலாக இருந்தது. உண்மையான கட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. இது வந்து பெட்டு பாருங்களேன், பெட்ஷீட் மாதிரி இருக்குல்ல. இது வந்து பில்லோ, இது வந்து என்னமோ அமுங்கி போனது மாதிரி இருக்குது, பட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வாஷிங் பேஷன், ஆர் எப்படி வேணால் சொல்லலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். அதுலேயும் மிரர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கீழே பைப்பும் கொடுத்துருக்காங்க வாட்ரு போகிறதுக்கு. உண்மையெல்லாம் வாட்ரு போகாது, பட் வந்து சும்மா செட்டிங்கில் அப்படியே ரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வச்சுக்க கொடுத்துருக்காங்க. பல்வளக்க ப்ரஷ்ஷே கொடுக்கல, அதுக்கப்புறமா எதுக்கு பேஸ்ட்டு? ஓகே, இது வந்து குளிக்க யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, இதில் வந்து ஒரு பஞ்சு ஒட்டியிருக்கோம். பட் இது என் தங்கச்சி பிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, அதிலே போட்டு வச்சிடலாம். அடுத்து அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே அங்கே ஓரத்து கட்டி வச்சுருந்தா, இது வந்து டாய்லெட், அப்படியே ரியலாக ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரியலாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாத்திங் டப், இதுவுமே நம்ம குட்டி பாப்பாவுக்கு தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி டவலு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது டவலு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான், இது ரொம்ப க்யூட்டான குட்டி பக்கெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான், இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுக்கு வந்துட்டு ரெண்டு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக ரியல் ட்ராயர் மாதிரியே இருந்தது, அது உண்மையாலே திறந்து மூடலாம் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணோன்னா தெரிகிற மாதிரி. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து பெரிய மிரர் பார்த்தோம், இது வந்து குட்டி மிரரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயருக்குள்ளே அடங்குற மாதிரி க்யூட்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து குட்டி கப் அண்ட் பிளேட்டு, இந்த கப்புக்குள்ளே 1 drop தான் பத்துது வாட்டரு. அதுக்கு பசிக்கிறப்போ வெளியே எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம ட்ராயர்லேயே போட்டு வச்சிடலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 chair வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒரு ஒரு பர்பஸ் மாதிரி. இந்த சேரு பிங்க்கு அண்ட் ப்ளூ. இந்த ப்ளூ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு காம்பினேஷனாக தெரிஞ்சுது, அதனால நான் வந்து சேர் வச்சுருக்கேன். வேண்டியப்போ வேலையை எடுத்துக்கலாம், இல்லைன்னா உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப க்யூட்டான பியானோ, ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்கலாக இருந்தது. ஸோ பட் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இது ரொம்ப செம்மையாக இருக்குது, உண்மையானது எப்படி இருக்கோ அதே மாதிரி குட்டியாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து பெட்ரூமை டெக்கரேட் பண்ண போகிறோம். அந்த பிங்க் சேர் வந்து அகலமாக இருந்ததில்ல, அதில் வந்து குட்டி நைட் லேம்ப் அண்ட் ஒரு குட்டி அலாரம். இது நிற்குமான்னு எனக்கு தெரியல, நிற்கலை சரியாக, அதனால் வந்துட்டு நான் அப்படியே சாய்ச்சி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து குட்டி ஃபோன், நல்ல இழுத்தோன்னா ஃபோன் வரும் தனியாக, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து நல்ல டைட்டாக இருக்கும், ரொம்ப நல்ல அப்படி இழுத்தோனா தான் வரும் ஃபோனானால், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டைனிங் டேபிள், அண்ட் வந்து டைனிங் டேபிளுக்கு இந்த சேர் வச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பொம்மை இருக்குது, அதுலேயுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம பொம்மை எடுக்க வேண்டிய நேரம், இதுதான் நம்ம பொம்மை. ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப க்யூட்டான பொம்மை, ரொம்ப குட்டி பாப்பா. இதுக்கு ட்ரெஸ்லாம் எதுவுமே தரல. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ வந்து இது தூங்குது. ஓகேவா, இப்போ ஏஞ்சிக்க வேண்டிய நேரம் ஏஞ்சாச்சு. இப்போ அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லேம்ப்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நடந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட போய் உக்காந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம மூஞ்சை நம்மளே பார்க்கலான்னு கண்ணாடியில் க்யூட்டாக பார்க்குதில்ல. ஓகே, இப்போ அது இதை வாசிக்கிற மூடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு க்யூட்டாக வாசிச்சுட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது.
இப்போ ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துச்சு. இப் ஸோ இப்போ கேட்டுருச்சு, நம்ம எப்படி அதுக்கு வந்து வேணான்னு சொல்ல முடியும்? அதனால நம்மளும் வந்து ஏதாவது குடிக்க கொடுத்துடலாம். குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போது வந்து குடித்ததா அடுத்து என்ன வேலை? கண்டிப்பாக அந்த வேலையை முடிக்கணும்ல. அதனால் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அந்த வேலையை முடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ குளிக்குது. ஓகேவா? ஸோ நம்மளும் டவலை வச்சு துடைச்சி விட்டுருலாம். இப்போது அது வந்து அந்த வேலையை பார்க்க போக போகுது. ஓகே ஓகே, முடிச்சாச்சு. இப்போ தான் அதுக்கு நிம்மதியாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம பொம்மைக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.